இப்ப சடுகுடு வண்டியில யாரு செகண்டா எலிமினேட் ஆனது பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா தாங்க. சோ அவருக்கு நேத்துல இருந்து ஒரு 2 டேஸா ஒரு ஃபீவரு, குளுக்கோஸ் ஏத்திட்டு இந்த மாதிரி சாப்பிடாம தான் இருந்தாரு. வந்தவொடனே நிறைய மோசமான வேலை பண்ணிட்டு இருந்தாரு. என்னென்னலாம் பண்ணாரு பாத்தீங்கன்னா, வந்து ரம்யா கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல இங்கேயே தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே சூச்சு போயிடுவேன், கக்கா போயிடுவேன், வந்து ஏத்துருவேன், இப்பெல்லாம் நான் ஹவுஸ் மேட்ச் எல்லாரையும் கதற விட்டுனு இருந்தாரு. அதுக்கப்புறம் கேஸ் போடுவேன் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அப்பயே ரம்யா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பக்கத்துல உட்காந்து இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் இதுவா இருக்கும்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி உப்பு சுடு தண்ணி போட்டாங்க. அப்புறம் அந்த கேஸ் சாக்கடை இது இதெல்லாம் போட்டவுடனே தாத்தாவில் ரொம்ப முடியல, ஏன்னா ஆல்ரெடி நினையக்கூடாதுன்னாங்க. ஸோ தாத்தா அந்த கேம் விளையாடணுன்றதுக்காகவே வந்து, ஸோ அந்த சுடு தண்ணியும் சரி ஜில் தண்ணியும் சரி அந்த ஜுரத்துலயும் வந்து அவ்வளோ இதுவா இருந்து அவள் நேரம் டாஸ்க் பண்ணதே பெரிய விஷயம், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவரால் முடியல, ஏன்னா சாப்பிடவும் இல்லை, குளுக்கோஸ் தான் மட்டும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவரால் அந்த அதுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சரி தாமரை நீங்க வாங்க என்னை பார்த்துங்க ரசம்லாம் வச்சு கொடுங்கன்னாங்க. தாமரை இல்லை தாத்தா, நீங்க போங்க மெடிக்கல் ரூம் போய் பாருங்க, நான் முடிச்சுட்டு இந்த டாஸ்க்கு நான் வெளியே வந்துட்டா நான் வரேன் தாத்தா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவரால் ரொம்ப முடியாம இன்னும் ஃபீவர் அதிகமாயிடுச்சு. ரம்யா சொன்னாங்க, தாத்தா இந்த கேம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு கேம் வரும் அதை பண்ணிக்கலான்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் முடியாம எழுந்து வெளியே வந்த உடனே இறங்கின உடனே நிக்க கூட முடியலங்க அவரால். அதுக்கப்புறம் சதீஷ் புடிச்சுட்டு கூட்டின்னு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்த வச்சிருக்காங்க. ஸோ ஆனா இந்த நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க, இந்த வயசுல ஸோ இவ்வளவு எனர்ஜியாவும் அந்த உடம்பு முடியாதப்போ டாஸ்க் நம்மளே பண்ணுவோமான்னு தெரியல. அவர் வந்து பண்ணதுக்கு ஸோ வேற லெவல், நம்மளாலாம் ஒரு நிமிஷம் கூட அந்த மாதிரி பண்ண முடியாது முடியாத டைம்ல. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காருன்னா கிரேட். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.